हाय अस्सलाम वालेकुम, वेलकम टू मरमगल्स किचन। ना बत्रिया ना आतिया, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியாணி ஸ்டைலில் பாஸ்தா தாங்க. சும்மாவே பாஸ்தானா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பிரியாணி ஸ்டைல்னு சொன்னால் சும்மாவாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எப்போ வேணாலும் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி, புதினா, ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதோட ரெண்டு முட்டை பாஸ்தா செஞ்சதுக்கப்புறம் மேலே கிண்டி போடுறதுக்கு அரை கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் பண்ணால் தான் பாஸ்தா நல்லா வேகும், ஸோ குக்கரே வச்சுக்கலாம். குக்கர் சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, அதோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறம் வர வர வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினாலும் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த டைப்பில் நீங்கள் பாஸ்தா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதோட டேஸ்ட்டுக்காண்டி பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட்டே வரும். கண்டிப்பாக அதை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மசாலா நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லா சைடும் பாஸ்தாக்கு போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பவுல் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கோம், ஸோ அதே அளவில் ரெண்டு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் பாஸ்தா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ குக்கர் விசில் போட்டு மூடி குக்கர் விசிலுக்கு வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட பாஸ்தா ரெடி. ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான பாஸ்தா. உங்கள் வீட்டிலே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாஸ்தாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 2 முட்டை உடச்சி ஊற்றி கிளறி போட்டால் இன்னும் ரொம்ப வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரெண்டு முட்டை ஊற்றி அதோட சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து கிளறி பாஸ்தா மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், சிம்பிளான பாஸ்தா ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, அஸ்ஸலாமு அலைக்கும்.